அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2023 மேத்தமெட்டிக்ஸில் இந்த ஃபிபோனாசி சீக்வன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சில வினாவில் பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும், ஒரு சில வினாக்கள் கொஞ்சம் யோசித்து நம்ம போடுற போல் இருக்கும். நம்ம எல்லாத்துமே நம்ம மனப்படம் பண்ணல, வேறு எதுவுமே தேவையில்லை. ஃபிபோனாசி சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு உறுப்புகள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், அதாவது அந்த வரிசை வந்து 1, 1 இந்த ரெண்டு டேர்ம் மட்டும். முதலாவது உறுப்பும் ஒன்று தான், இரண்டாவது உறுப்பும் ஒன்று தான். இப்போ மூன்றாவது உறுப்பு நமக்கு தேவைன்னா இரண்டாவது உறுப்பையும் 1வது உறுப்பையும் கூட்டிக்கணும், அவ்வளோதான். அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கிட்டே போயிடலாம். அப்போ நம்ம இப்போ இந்த கேள்வியை பாருங்கள், 1, 1, 2, 3, 5 என்ற அன்சவான் கொடுத்துருக்கேன் என்ற ஃபிபோனாசி தொடர் வரிசையில் எத்தனையாவது ஃபிபோனாசி எண், நல்லா பாருங்கள், எத்தனையாவது ஃபிபோனாசி எண் 10 மடங்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, அப்படியே எழுதுகிறோம். அப்படியே நம்ம லைனாக ஃபிபோனாசி எண்ணை எழுதுகிறோம், அதில் எது வந்து 10 அளவுக்குப்படுதோ உடனே ஆன்சர் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இப்போ எத்தனாவது எண் கேட்டிருக்காங்க, எந்த எண்ணுன்னு கேட்கல, அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. எத்தனாவது நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுதிக்கலாங்களா? 1, 1, 1, 1 கூட்டினா 2, 2, 1 கூட்டினா 3, 3, 2 கூட்டினா 5, 5, 3 கூட்டினா 8, 8, 5 கூட்டினா 13, 13, 8 கூட்டினா 21, 21, 13 கூட்டினா 34, 34, 21 கூட்டினா 55, 55, 34 கூட்டினா 89, 89 ஒரு 55 நம்ம கூட்டினோன்னா 144, 144 ஒரு 89 நம்ம ஆட் பண்ணோன்னா 233, 233 ஒரு 144 நம்ம ஆட் பண்ணோன்னா 377, 377 ஒரு 233 நம்ம கூட்டினோம்னா 377, 233, 610. அடுத்தது இது 610ங்கிறது 10 மடங்காக வருதுங்கள்ல, அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குமா? எண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 15வது உறுப்பு தான் 10 மடங்காக இருக்குது. நல்லா இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக. எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லுங்கள்? ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம எப்படி வினாக்கள் கேட்டாலும் முதல்ல அந்த டைமில் வந்து நீங்கள் வேறு இது டென்ஷன் ஆகக்கூடாது, இல்லை உடனே ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த கேள்வியா சரி, இதெல்லாம் புக்கிலே இல்லை, க்ரியேட்டிவ் க்வெஸ்சன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய எல்லாமே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும். மேக்ஸுக்கு வந்து மற்ற கேள்விக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் செலவிட்டு தப்பாக பண்ணுவீங்க, மேக்ஸ் ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி நம்ம செலவிட்டு போட மாட்டோம். அவசரம் பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளாரையே நம்மளால் எந்த அளவுக்கு தயாராக முடியுமோ மேக்ஸிமம் நல்லா எஃபோர்ட் எடுங்க. கண்டிப்பாக 31 நீங்கள் எல்லாமே எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து இதே மாதிரி தான், நீங்கள் இந்த கணக்கு மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு கணக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இதை சார்ந்து ஏதாவது க்ரியேட்டிவ் க்வெஸ்சன் சொன்னால் வேறு நிறைய ஆங்கிளில் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? அவசரப்படக்கூடாது. மேக்ஸில் வந்து நிறைய பேர் இப்போ கூட இந்த நடந்து முடிந்த டெட்டு பேப்பரில் கூட முடிச்சுட்டு வந்துட்டு ஐயோ இந்த கேள்வி தெரிஞ்சது தப்பான்ட்டேன் அந்த மாதிரிலாம் தயவு செய்து சொல்லக்கூடாதுங்க. நான் எவ்வளோவுக்கு நான் சொல்லணும், எனக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நானாகவே பட்டு உணர்ந்து தான் அதுக்கப்புறம் நான் மாறினேன். இப்போ உங்களுக்குலாம் நான் முன்கூட்டியே எல்லாமே சொன்னேன் போன எக்ஸாம்லே. அப்படி இருந்தும் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி தான் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு கேள்வி கூட நம்ம தப்பாக அடிக்கக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கணும் எல்லாருமே. சரிங்களா? அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் 100% வெற்றி இலக்கை அடைய முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.